கடவுளே, உங்களை நினைக்கிறப்போ என் கவலை எல்லாம் போகுது. சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உன்னை, உன்னில் என்னை, என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான், உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. தனி
தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தே இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தே இதயம் தந்தாய் உணர்வாக எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே என் நெஞ்சில் என்றும் சந்தோஷந்தான் சந்தோஷந்தானே போகும் உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் சொல்லாமல் சோகம் போகும். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 1-13 வரையிலானவைகள். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் என் யூதர் அனைவருமே தமூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். அதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, சுத்தமாக இருக்கிறதுக்கு சுத்தமாக வாழ்றதுக்கு எதுக்கு சட்டம் வேணும்? நமக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அதுதானே நல்லது. எனவே அதற்காக சட்டத்தை மையப்படுத்த வேண்டிய தேவையில்லையே என்று எனக்கு இந்த வாசகத்தை வாசித்த உடனே வந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாம் இன்று ஐக்கன் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஜி என்றால் கூகுள், எஃப் என்றால் ஃபேஸ்புக், டி என்றால் ட்விட்டர், ஓ என்றால் ஓலா என்று பல ஐக்கன்களை வைத்திருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே வெறும் எழுத்துக்களாகவும் நம்முடைய வார்த்தைகள் வெறும் ஸ்மைலிகளாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ பிரதர் கூட ப்ரோ சிஸ், சிஸ்டருக்கு சிஸ் வாங்க, என்ன கலாச்சாரம் எவ்வளவு குறுகி போகிறது. இதுதான் நம் கலாச்சாரத்தின் இன்றைய நிலையோ?
இப்போதைய உணவு கலாச்சாரத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு ஒருவர் ஹோட்டல் கதவை திறந்து விடுகிறார், உள்ளே நுழைந்தவுடன் ஒருவர் நம்மை வரவேற்கிறார், ஒருவர் நமக்கு அமர இடம் கண்டுபிடித்து தருவார், ஒருவர் தண்ணீர் ஊற்றுவார், ஒருவர் ஆர்டர் எடுப்பார், ஒருவர் உணவு பரிமாறுவார், சாப்பிட்டு முடித்த இலையை ஒருவர் எடுப்பார், ஒருவர் பில் போடுவார், மீண்டும் ஒருவர் கதவை திறப்பார், ஒருவர் நம் காரின் பின் நின்று விசிலடித்து 10 ரூபாய்க்காக துணை செய்வார். இது செட்டி நாடு உணவக கலாச்சாரம். இந்த இறைவாக்கு யூத சமய கலாச்சாரத்தை படம் பிடித்து காட்டுகிறது. பரிசேயர்களின் கை கழுவுதல் பிரச்சனை என்பது ஏதோ கொரோனா காலங்களில் நம்முடைய அரசு விதித்த விதி போன்று அல்ல, மாறாக கலாச்சார பிரச்சனை. இங்கு பிரச்சனை சுகாதாரமோ அல்லது கிருமியோ கிடையாது. ஏனென்றால் வீட்டிற்கு உள்ளே யூதர்கள் ஆகிய நாங்கள் மட்டும் இருக்கிறோம், ஆனால் வீட்டிற்கு வெளியே புறவினத்தார்களும் இருக்கின்றார்கள். பொது இடங்களில் அவர்களும் நடக்கின்றனர். புறவினத்தார்கள் வாங்கிய காய்கறிகளை பரிசேயர்களும் வாங்க வேண்டியிருக்கிறது. இதில் சிலர் பாசத்தோடு கைகுலுக்கவும் செய்கின்றனர். ஆக அவர்கள் தொட்ட இடத்தினை இவர்களும் தொடும்போது தீட்டாகிறது. இங்கு பிரச்சனை என்பது யூதரா அல்லது புறவினத்தாரா, தூய்மையா அல்லது தீட்டா என்பதுதான். மேலும் கைகளை கழுவுவது என்பது எங்கள் மூதாதையரின் மரபு என்றும் அந்த மரபு ஒருபோது மீறப்படக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கிறார்கள் பரிசேயர்கள். ஆனால் இயேசு கலாச்சாரம் என்பது மனிதனுக்காக, மனிதன் கலாச்சாரத்திற்காக அல்ல என்பதனை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக ஒரு சாப்பிடணும்னா கை கழுவிட்டு சாப்பிட்றது எல்லோருக்கும் நல்லது. ஒரு காரியத்தை தொட்டு எடுக்கணும் கூட கொஞ்சம் பாதுகாப்பாக எடுக்கிறது நமக்கு நல்லது. இன்னைக்கு உள்ள தொற்று நோய் வியாதிகள் நிறைய இருக்கிறதுனால, இவன் ஜலதோஷம் கூட தொற்று நோய் தானே. எனவே இதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒழிய சுகாதாரம் முக்கியமே ஒழிய இதில் நான் சட்டத்தை பார்ப்பதற்கில்லை. நம் மொபைலில் எந்த ஐக்கன் உள்ளதோ அதற்கேற்றவாறு செயல்பட்டால்தான் அது உண்மையான செயலி, இல்லை என்றால் அது வைரஸ் ஆகும். அதுபோல நம்முடைய மனதிலும் மனிதநேயம் என்ற செயலி இருந்தால், அது மட்டும் இருந்தால் தான் நாம் உண்மையான மனிதர்கள் ஆகும். இல்லை என்றால் கலாச்சாரம் என்ற பெயரில் பரிசேயத்தனம் கொண்டு செயல்பட வேண்டியிருக்கும். இது ஒரு ஆபத்து. மன்றாடுவோமாக. தீய மரபுகளுக்கு எதிராக அறைகோல் விடுத்திய ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களது வாழ்விலும் வழிபாட்டிலும் உள்ள எதிர்மரபுகளை விட்டுத்தள்ளும். எங்களது கனவுகள் ஏராளம். குழந்தை பேர் இல்லாமல் பல பெண்கள், பல தாய்மார்கள் திருமணமானவர்கள், குழந்தைக்கு கல்யாணமாகவில்லையே குறித்த நேரத்திலே நாளிலே என்று ஏங்குகின்ற பெற்றோர்கள், படித்த பிள்ளைகளுக்கு வேலைகள் இல்லாமல் திண்டாடுகின்ற நிலைகள், எதிர்பாராத விபத்துகளால் நேரிடுகின்ற உடல்நல குறைவுகள், அனைத்தையும் உடைய பாதத்தில் வைத்துக் கொள்கிறோம். குறித்த நாளில் குறித்த வேலைகளிலே நினைத்த காரியங்கள் நடைபெறக்கூடிய சூழலை எங்கள் மத்தியிலே தாரும். ஆரோக்கியமான வழிகளை எங்களுக்கு விட்டு தாரும். எதிர்மரபுகளை விட்டு தழுகிற துணிவை எங்களுக்கு தாரும். எங்களது வாழ்விலும் வழிபாட்டிலும் உள்ள எதிர்மரபுகளை எல்லாம் விட்டு தள்ளுகின்ற துணிவையும் தெளிவையும் எங்களுக்கு தாரும். ஆமென். நம்பிக்கை நலம் தருமே.
உருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. அருளையோ
ஒலித்திடவே நாடும் நகர மாந்தரெல்லாம் நலனை பெற்றிடவே நாடும் நகர மாந்தரெல்லாம் நலனை பெற்றிடவே நலனை பெற்றிடவே அந்தோனியார் புகழ் பாடுங்களே அன்போடு யாவரும் கூடுங்களே புயலும் அமைதியாகும் விந்தை புனிதரிலே தூசும் துயரும் தீர்ந்து போகும் தூயவன் பார்வையிலே நேச இதயம் வாசம் செய்யும் நேயத்தலமிதுவே நேச இதயம் வாசம் செய்யும் நேயதலமிதுவே நேயதலமிதுவே அந்தோனியார் புகழ் பாடுங்களே அன்போடு யாவரும் கூடுங்களே அந்தோனியார் புகழ் பாடுங்களே அன்போடு யாவரும் கூடுங்களே கைகூப்பி தொழுவோம் நன்மைகள் பெறுவோம் துன்பங்கள் யாவும் தீர்ந்திடுமே கைகூப்பி தொழுவோம் நன்மைகள் பெறுவோம் துன்பங்கள் யாவும் தீர்ந்திடுமே அந்தோனியா புகழ் பாடுங்களே அன்போடு யாவரும் கூடுங்களே புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சியமையும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன்.